இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பாரதி நான் அமெரிக்காவுக்கு போயே தீருவேன் என் குழந்தைய ஏற்றுக்கிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்றுட்டுருக்காரு அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இங்கே இருந்தால் எப்படியாச்சும் கண்ணம்மா கூட சேர்த்து வைக்க பார்ப்பாங்க எனக்கு அண்ணம்மாவை பிடிக்கல அப்படிங்கிறாரு இதனுடைய லாஜிக் நமக்கு புரிஞ்சதே இல்லை என்னன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அந்த பொண்ணை பிடிக்கல இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அதை நம்ப மாட்டாங்க அப்படின்னா இவரே இவருக்கு தான் நம்பிக்கை இருக்குல்ல ஏன்னா வந்து அது என் குழந்தை இல்லை ஒரு வயத்தில் வளர்றது அப்படின்னு அவருடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டை நம்புறாருல்ல ஸோ டக்குன்னு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து மூஞ்சியில் தூக்கி போட்டு பாருங்க அது என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க வீட்டில் எல்லாருமே வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஏன் அவர் பண்ண அது மாட்டாருன்னா கதை முடிஞ்சு போயிடும் அதனால கதையை பண்ண போறது இல்ல அதுக்கு பதிலா அவர் அமெரிக்கா போறேன்னு சொல்லி கிளம்புறதுக்கு முதல்ல சவுந்தரியா வந்து ஹாஸ்பிடல்ல வந்து அவங்க பெருசா சண்டை போட போறாங்க அவங்க என்ன சண்டை போட போறாங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய நான் கொண்டாந்த நீ கொண்டு வந்த குழந்தைல நீ விசாமி தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு நீங்க கொண்டாந்து இருக்கலாம் ஆனா அது என் பொண்ணு நான் கூப்பிட்டு போயே திருவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்க போறாரு என்னதான் அந்த ஸ்கூல் ஆனந்த பிரச்சனைக்கு அப்புறமும் கூட்டு போறாங்க போறாரு ஆனா இந்த சமயத்தில் இந்த விஷயத்தை கேட்டு வெண்பாக்கு தெரிஞ்ச வெண்பா வந்து நம்மளும் கூட வரோம்னு சொன்னால் வந்து பாரதி வந்து யாராவது நினைச்சிப்பான் அதுக்கு பதிலா வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் போறியா நானும் முன்னாடியே யோசிச்சிட்டேன் எனக்கு இங்க தான் மனசு ஒரு மாதிரி ஒரு மாதிரி மன குழப்பமா இருக்கு அதனால நானும் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கேன் பாரதி நான் போய் நானும் அங்கே தனியாக ஒரு லைஃப் கொஞ்ச நாள் வாழலாம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப் போறாங்க சொன்னதுக்கு இவர் உடனே என்ன ரிப்ளை பண்ணப் போறாரு அப்படின்னா வந்து தயவு செஞ்சு சொன்னால் கேளு நீ அங்கெல்லாம் ஒன்று வர வேணாம் நீங்க இந்தியால ஏறும் நான் யோசித்து போறேன் நீ அங்கேயும் வந்தாலும் அவனை கண்டிப்பாக அவனை நோன் தான் சொல்லுவேன் என் பொண்ணுக்கு நான் பார்த்துக்குறேன் நான் எனக்கு வந்து நல்லா ஒரு அவளுக்கு இது ஒரு சித்தி கொடுமை அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் அதனால் தயவு செஞ்சு நீ வர வேணாம் சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட போறாரு அது சொன்ன உங்களுக்கு சம காண்டாவ போறாங்க இது நம்ம கிளம்பி வரலான்னு பாக்கலாம் பேரை சொல்லி இது பண்ணிட்டு இந்த ஹேமாவை ஏதாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு எண்ணத்துக்கு வர போறாங்க அதோட வந்து நிறைய ட்விஸ்ட்டுகள்லாம் நடக்க போகுது ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லாக்டவுன் முடிகிற வரைக்கும் நடக்க போறது இல்ல ஏன்னா இப்போதைக்கு எந்த எபிசோட்ஸும் இல்ல ஸோ அடுத்த வாரமே பாரதி கண்ணமா கிடையாது சோ திருப்பி வரும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது உங்களுக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க வெண்பா வேணாங்கர்ல பாரதி ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சந்தோஷப்படுறீங்களா இல்லை பாரதி இப்போயுமே வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் முடிகிற கதைக்கு இல்லை வந்து அட்லீஸ்ட் வந்து சுற்றி நடக்கறதுல யார் நல்லவங்க கேட்டாலும் கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு இருக்காருன்னு வருத்தப்படுறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ